மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனாஸ் கிச்சன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு வந்து நாம சூப்பரான ஒரு டிஷ் சமைக்க போறோங்க. என்னன்னா, இன்னைக்கு கல்பனா கிச்சன் ஸ்டைல்ல ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. எல்லா பிரியாணியுமே வந்து சேம் தாங்க. சோ ஹைதராபாத் இருக்கு, தலப்பகட்டி இருக்கு. சோ இன்னைக்கு வந்து என்னோட ஸ்டைல்ல வந்து நாம செஞ்சு பார்க்க போறோங்க. இது எங்க ஃபேமிலில எல்லாம் நான் வந்து செஞ்சு கொடுத்துருக்கேங்க. 4 டைம்ஸ் செஞ்சு கொடுத்துருக்கேன், எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ்லாம் வாங்க பார்க்கலாம். நான் பாஸ்மதி அரிசி 3 டம்ளர் எடுத்துருக்கேன். இந்த டம்ளர்ல 3 டம்ளர் எடுத்துருக்கேன். 1/2 கேஜி மட்டன், 1 கப் புதினா, 2 பெரிய வெங்காயம். இது வந்து தனியா நாம அரைச்சுக்க போறோங்க. 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 4 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் புதினா தழங்க, 8 பச்சை மிளகாய், 200 ml தயிர், 1 எலுமிச்சைப்பழம், 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் நெய், 50 ஆயில், 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 தக்காளி, சால்ட் டு டேஸ்ட். இது வந்து மசாலா ஐட்டமுங்க. 1 பிரிஞ்சி இலை, 1 மராட்டி மொக்கு, 1 அன்னாசி பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமா பட்டைங்க. இவ்வளவுதான் நம்மளுக்கு பிரியாணிக்கு இன்கிரீடியன்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து நம்ம அரிசியை வந்து ஒரு 1/2 hour நம்ம வந்து நல்லா ஊற வச்சிடுறோங்க. இந்த வெங்காயத்தை வந்து நீல நீளமா கட் பண்ணிக்கிறோம். இது வந்து நான் இந்த ப்ரொசீஜர் நான் எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் வேற மாதிரி நம்ம பண்ண போறோம். இந்த தட்டில் இருக்கிறத மட்டும் நல்லா வடச்சட்டியில நல்லா வதக்கிட்டு இது நாம வந்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்க போறோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படின்னு நாம வாங்க பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வச்சு குக்கர் வச்சிருக்கேங்க. 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் விட்டு நான் அந்த பிளேட்ல வச்சிருக்கலாம் பாருங்க. 1 தக்காளி, 1 வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, 4 பூண்டு, புதினா எல்லாமே ஆட் பண்ணுங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. இதோட நாம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாய் நாம இந்த தடவை வந்து நல்லா வதக்கி அரைச்சிடலாங்க. இது 2 நிமிஷம் ஆட்டும். நல்லா வதக்கின அப்புறம் நாம ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா கூலிங் ஆன அப்புறம் இதை வந்து நல்லா மிக்சியில போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, நம்ம அந்த மசாலா எல்லாம் நல்லா அரைச்சி வச்சிருக்கோங்க. இப்ப எப்படி குக் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாங்க. அதே குக்கர் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய்ல 1 டேபிள் ஸ்பூன் ஊத்துங்க. மீதி வந்து அப்புறம் ஊத்திக்கலாம். 50 ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் காயிட்டுங்க. இது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த மெத்தட்ல கண்டிப்பா வந்து சூப்பரா இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். நாம எடுத்து வச்சிருந்த இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம எடுத்து வச்சிருந்த 2 பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் 2 ஸ்பூன் உப்பு நான் ஆட் பண்ணுறேங்க. நல்லா வதங்கிட்டுங்க. எந்த பிரியாணினாலும் அந்த ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி நம்ம வதங்கணுங்க. நம்ம 2 மினிட்ஸ் அப்புறம் எப்படின்னு நாம பார்க்கலாங்க. பாருங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கலர் பாருங்க, நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்குங்க. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த 1 தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சிருந்த 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டுங்க. தக்காளியில் நல்லா மூஞ்சி விட்டுங்க, அப்புறம் பார்க்கலாங்க. தக்காளி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சிருந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு அரைச்சிட்டோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டுங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா அந்த வெங்காயம் பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துருக்குங்க. ராஸ்மெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நாம எடுத்து வச்சிருந்த அந்த மட்டன் 1/2 கேஜியை நல்லா நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன்.
அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க mix பண்ணி விட்ட அப்புறம் நாம எடுத்து வச்சிருந்த அந்த 200 ml தயிருங்க ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் பிரியாணிக்கு தயிர் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா mix பண்ணி விட்டுருங்க அப்புறம் நாம எடுத்து வச்சிருந்த 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூளியும் ஆட் பண்ணிக்கலாம் எடுத்து வச்ச அப்புறம் நாம ஒரு அரை டம்ளர் தண்ணியை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் எல்லாம் பாத்துக்கங்க பாத்துட்டு இது குக்கர் மூடி போட்டு மூடிங்க ஒரு 5 விசில் ஹைல வெச்சு ஒரு 5 விசில் நீங்க விட்டு இறக்கி எடுத்துக்கங்க மட்டன்னால நாம வந்து குக்கர்ல வந்து விசில் ஊறறாங்க சிக்கன்னா தேவ இல்ல சோ நம்ம மட்டன் வேகணும் இல்லீங்களா அதனால வந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க 5 விசில் விட்டுட்டோங்க இப்போ விசில் ரிலீஸ் ஆச்சுங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாங்க சூப்பரா வந்திருக்குங்க இங்க பாருங்க இதுலயே ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கங்க நான் வந்து இந்த டம்ளர்ல 3 டம்ளர் அரிசி எடுத்துர்க்கேன் இதுலயே ஒரு டம்ளர் தண்ணி இருக்கு சோ நான் வந்து சுடு தண்ணியை காச்சி வச்சிருக்கங்க மீதி 2 டம்ளர் தண்ணி ஊத்துறோம் நமக்கு போடுங்க தண்ணி ஊத்துறப்போ நீங்க அடுப்ப ஆன் பண்ணி வெச்சுங்க அடுப்ப ஆன் பண்ணி வெச்சின அப்புறம் நாம கொஞ்சம் புதினா தழை ஆட் பண்ணிக்கலாங்க லாஸ்டா கொஞ்சம் வெச்சுக்கலாம் புதினா தழை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நாம எடுத்து வச்சிருந்த லெமன் ஜூஸ் ஒரு லெமன் ஃபுல்லா நான் புளிஞ்சி வச்சிருக்கங்க இதையும் ஆட் பண்ணிக்கங்க கொட்டை இல்லாம ஆட் பண்ணிக்கங்க நல்லா mix பண்ணி விட்டுருங்க இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச அப்புறம் நாம அரிசி போட்டா நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடிங்க பாருங்க நல்லா தண்ணி கொதிக்குதுங்க சோ நம்ம பாஸ்மதிக்கு எப்பயுமே 1:1 தாங்க தண்ணி ஒரு டம்ளர் இருக்கு ஒரு டம்ளர் தண்ணி தாங்க நாம 3 டம்ளர் அரிசி எடுத்து வச்சிருக்கோம் அதே டம்ளர்ல நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கோங்க அரிசி இப்ப ஆட் பண்ணிக்கலாங்க நான் வடிகட்டி வச்சிருக்கங்க அதனால அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி இல்லாம ஆட் பண்ணிக்கங்க நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க கொஞ்சம் பாத்து உடையாம mix பண்ணி விட்டுக்கங்க லாஸ்டா நாம எடுத்து வச்சிருந்த அந்த புதினா மீதி புதினாவும் ஆட் பண்ணிரலாங்க நெய் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிரலாம் நல்லா mix பண்ணி குக்கர் மூடி போட்டு விட்டுங்க ஒரே ஒரு விசில் ஹைல நமக்கு விட்டு இறக்கனா நமக்கு சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடிங்க அப்புறம் 10 நிமிஷம் விட்டு எப்படி நம்ம பார்க்கலாங்க பாருங்க ஒரு விசில் வந்துச்சுங்க ஏர் ரிலீஸ் ஆயிருச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாங்க ஆஹா சூப்பரா இருக்குங்க அரிசி பாருங்க எவ்வளவு நீல நீலமா வந்திருக்குன்னு சூப்பரா வந்திருக்கு பாத்து மெதுவா தடவி கொடுங்க அவ்வளவுதான் நமக்கு சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கல்பனா கிச்சன் ஸ்டைல்ல மட்டன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருக்குங்க வாங்க சாப்பிடலாம் இது தாராளமா வந்து 4 ல இருந்து 5 பேர் சாப்பிடலாங்க கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க फ्रेंड्स फैमिलियोड़ शेयर पन्नेंगे एंगा चैनल सब्सक्राइब पन्नेंगे थैंक यू